வணக்கம் அன்மீக அன்பர்களே, நாம் இன்று காணவிருக்கும் பதிவு வாராகி. அன்னை வாராகியருடைய எளிய வழிபாட்டு முறை, அதாவது அன்னை வாராகியை வழிபாடு செய்பவர்களுக்கு வாழ்வில் எவ்வித துன்பங்கள் இருந்தாலும், கடலளவே துன்பம் இருந்தாலும் அதை கடுகளவே மாற்றி முற்றிலும் அழிக்கக்கூடிய ஒரு அற்புத ஆற்றலை கொடுக்கக்கூடிய தெய்வம்தான் அன்னை வாராகி. வாராகியினுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க பெற்றால் வாழ்வில் உங்களுடைய ஏற்றங்களை யாராலும் தடுக்க இயலாது. அதே நேரத்தில் எதிரிகள் என்று சொல்லக்கூடிய ஏவல் பிள்ளி சூன்யம் போன்ற பாதிப்புகளாக இருந்தாலும், சத்ருக்களால் நமக்கு பல்வேறு துன்பங்கள் நிகழ்ந்தாலும், அந்த துன்பங்களை எல்லாம் முற்றிலும் அழிக்கக்கூடிய, சத்ருவை முற்றிலும் அழிக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தெய்வமே வாராகிதான். அதுவும் மாந்திரீகத்தில் மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய இந்த தெய்வம் வாராகி. வாராகியை வைத்து தான் பல்வேறு செய்வினை முறைகளை நாங்கள் கையாள்கிறோம். ஆகவே வாராகி என்பது மிக பழமையான ஒரு இரகசிய வழிபாட்டு முறையும் கூட. இப்பொழுதுதான் பல்வேறு வலைத்தளங்களில் வலைவழிகளில் வாராகியை பற்றி பல்வேறு பதிவுகள் வருகிறது. ஆனால் இது பல நூற்றாண்டுகளாக மாந்திரியர்களால் மட்டுமே இரகசியமாக பிரயோகிக்கப்பட்ட ஒரு அற்புதமான வழிபாட்டு முறைதான் இந்த வாராகி முறை. அதிலும் குறிப்பாக வாராகியை பன்றி மாடத்தி என்று குறிப்பிடுவார்கள். ஏன்னா மாட தெய்வங்களாக பன்றி மாடத்தியை வைத்து வழிபாடு செய்து வந்தார்கள். இப்பொழுதுதான் எல்லோராலும் வணங்கக்கூடிய ஒரு தெய்வமாக, எல்லோரும் ஏற்று அதை பயமில்லாமல் சிரமமில்லாமல் மனமுருகி அனைவரும் வேண்டி அவர்களுக்குண்டான பலன்களை நாடி பெற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே அவள் எவ்வளவு உக்ர தேவதையாக இருந்தாலும், அந்தளவுக்கு பக்தர்களின் மீது, அவளை வணங்குபவர்களின் மீது அன்பை பொழியக்கூடிய அற்புத தேவதையே இந்த பன்றி மாடத்தி என்று சொல்லக்கூடிய வாராகி. அதாவது பன்றியினுடைய முகம் என்பது இது காடுகளில் இருக்கக்கூடிய அந்த காற்று பண்டி, அதாவது காடுகளில் இருக்கக்கூடிய அந்த கிழங்குகளை, அந்த மண்ணை நன்றாக பெயர்த்து அந்த கிழங்கை எவ்வாறு எடுத்து அது உண்கிறதோ, அதை போன்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏதாவது இடர்பாடுகள், தோல்விகள், துயரங்கள், கஷ்டங்கள், எதிரிகள், அவர்களை வேரோடு வீழ்த்தி நமக்கு நற்பலன்களை அளிக்கக்கூடிய உன்னத தெய்வமே இந்த வாராகி தெய்வம். ஆகவே இந்த வாராகியை நீங்கள் மனமுருகி உள்ளன்போடு நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்து வந்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற பயன்கள் நடக்கும். நான் வாராகியை பற்றி பல்வேறு பதிவுகள், ஒரு 50 பதிவுகளுக்கு மேலாக பதிவிட்டிருக்கிறேன். ஆகவே இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தையும் நீங்கள் தொடர்ந்து உச்சாரணம் செய்து வந்தால் வாழ்வில் எண்ணற்ற பயன்களை பெறுவீர்கள். ஆகவே இந்த பதிவினை காண் அன்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், உடனே இந்த பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பதிவில் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும். அதாவது அன்னை வாராகி பல்வேறு வடிவங்களில் காட்சி தருகிறார். ஆகவே இங்கே ஷாமலா என்ற ஒரு ரூபத்துடன் இருக்கக்கூடிய அந்த ஷாமல காயத்ரி மந்திரத்தை பார்ப்போம். ஓம் ஷாமலாயை வித்மகே ஹல அஸ்தாயை தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத் என்ற இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் 108 உருக்கள் ஏற்றி சித்தி செய்வது சிறப்பு. அப்படி இல்லையெனில் வளர்பிறை பஞ்சமி, அஷ்டமி திதி, நவமி திதி, தேய்விரை பஞ்சமி, அமாவாசை, பௌர்ணமி, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் நீங்கள் அன்னையை வழிபாடு செய்யலாம். அன்னைக்கு ஏற்ற மலர்களான செவ்வளரிப்பூ, தாமரைப்பூ, பன்னீர் ரோஜா, கருந்துளசி, மரிக்கொழுந்து, மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, ஜாதிப்பூ இவ்வகையான மலர்களை சாற்றி அன்னையை வழிபாடு செய்யலாம். அன்னைக்கு வழிபாடு செய்யும் பொழுது வைக்கக்கூடிய நிவேதனமான நைவேத்திய பொருட்களான கருப்பு உளுந்து வடையை செய்து வைக்கலாம். பனங்கிழங்கு வேக வைத்து பனங்கிழங்கு வைக்கலாம். குச்சிக்கிழங்கு, சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு, சர்க்கரை பொங்கல், புளி சாதம், தயிர் சாதம், மாதுளம்பழம், எலுமிச்சம்பழம் சாதம், வேர்க்கடலை, வெள்ளை மொச்சப்பயிர் இவைகளெல்லாம் வேக வைத்து நிவேதனமாக நைவேத்தியமாக வைத்து அன்னையை நீங்கள் மனதார
நீங்கள் வழிபாடு செய்து வந்தால் தொடர்ந்து செய்து வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற பயன்களை நீங்கள் கைமேல் பலனாக பெறுவீர்கள். ஆகவே உங்களுடைய வழிபாட்டு முறைகளில் கூட ஒரு நல்ல நோக்கத்திற்காக, நல்ல பண்புகளுக்காக, ஒரு நல்ல செயல்களுக்காக, நம்மளுடைய முன்னேற்றத்திற்காகவும் பிறருடைய முன்னேற்றத்துக்காகவும் இந்த வழிபாடை மேற்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நமக்கு எல்லா வகையிலையும் துன்பம் தரக்கூடிய ஒரு சத்துரு, ஒரு எதிரி இருப்பானால் அவனை வெல்வதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை வாராகியை முன்னிறுத்து வழிபாடு செய்வது சிறப்பு. அதை விடுத்து தேவையற்ற பிரச்சனைகள், தேவையற்ற மனக்கசப்புகள், விரோதங்களுக்காக அனைவருமே எதிரியாக நினைத்து அதற்காக வாராகியை வழிபாடு செய்வது நமக்கு உகந்ததல்ல, நல்லதல்ல. ஆகவே உள்ளன்போடு நம்மளுடைய வாழ்க்கையும், நம்மை சார்ந்தவருடைய வாழ்க்கையும், நம்முடைய குடும்பமும் செழித்துவங்க வேண்டும். நாம் எந்த விதத்திலும் யாருடைய துன்பங்களுக்கும் ஆட்படக்கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு வாராகியை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள். நிச்சயமாக வாராகியினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பட்டு எல்லாவித வளமும் நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.